அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா அக்டோபர் 7. இப்போ டைம் வந்து 12:30 மேல் ஆகுது. இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் இப்போ நமக்கு ஒரு பை கால் ஜெனரேட் ஆயிருக்குல்ல, இந்த மாதிரி டெய்லி பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். இந்த சார்ட்டில் நாங்கள் ஒரு ட்ரேடிங் கான்செப்ட் வச்சுருக்கோம். அது என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகும், ஆனால் அது ஒரு நல்ல டைமிங்கில் அப்ளை பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், அது நல்லா மூவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்காகவும் இருக்கணும். ஸோ க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா மூவ் பண்ணக்கூடிய, நல்ல வாலட்டைல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான். ஆனால் அது மார்னிங்கில் பார்த்திங்க அப்படின்னா மிஸ் ஆயிரும். இப்போ ஒரு 1 வீக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நமக்கு ஒரு 2-3 டேஸ் கிட்டக்க மார்னிங்கில் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்தாலும் ஒரு கண்டிப்பாக மினிமம் ஒரு 2 டேஸ் ஆச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்னிங்கில் மூவ்மெண்ட்டே இருக்காது. அந்த டயத்தில் எவ்வளோ பெரிய நீங்கள் ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணாலும் அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னா, நாங்கள் அதுக்கு தான் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் சூஸ் பண்ணுறோம். ஸோ மெயினாக ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் அதுலேயும் கொஞ்சம் ஒரு 12 PM அந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு, அதில் ஒரு 12 PM அப்புறம் ஃபஸ்ட்டு என்ன கால் ஜென்ரேட் ஆகுது, அது எப்படி மூவ் பண்ணுது அப்படின்ற மாதிரி நாங்கள் டெய்லி பேசிஸில் பார்த்தீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணி வீடியோஸும் வந்து அப்லோடும் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நமக்கு ஒரு 12 மணிக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஜென்ரேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு கால் பார்த்திங்கன்னா இந்த பை கால் தான். இந்த பை கால் பார்த்திங்கன்னா நமக்கு பை அட் 7278 அப்படின்னு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப் லாஸ் லைன். இந்த கால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிரும், டார்கெட் 1 and 2 கிடச்சிரும், ஸ்டாப் லாஸ் கிடைக்கும். என்ட்ரி பாயிண்ட் பார்த்திங்கன்னா பை அட் 7278. ஸோ ஃபஸ்ட் கேண்டலினுடைய ஓப்பன் பாயிண்ட் தான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். ஃபஸ்ட் டார்கெட் வந்து 7296, செகண்ட் டார்கெட் 7314. ஸோ இது நமக்கு மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணுது, இந்த 18 பாயிண்ட் டார்கெட் இருக்குது, 19 பாயிண்ட் வந்தால் தான் பிரேக் அவுட் ஆகும் ஃபஸ்ட் டார்கெட், இது எப்படி பிரேக் அவுட் பண்ணுது, ஸோ தொடர்ச்சியாக மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பை கால் ஜென்ரேட் ஆனது ஃபஸ்ட்டு ஒரு 3 மினிட்ஸ் மட்டும், ஃபஸ்ட்டு 3 கேண்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு கீழே தான் ட்ரேடிங் போச்சு. 4th கேண்டில்லேருந்து ஒரு மொமெண்டம் ஸ்டார்ட் ஆச்சு. 7th கேண்டிலில் டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணி 20 பாயிண்ட் மொமெண்டம் கொடுத்துருக்கு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 மினிட்ஸ் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் நல்ல ஒரு பாசிட்டிவாக ஏறினால தான் நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் ரேஞ்சே வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சுக்கு. அதுக்கப்புறமும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் தான் இருந்துச்சு. மார்க்கெட் கண்டினியூஸாக ஏறினதில் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஆர்டர் ரேஞ்ச்லாம் பிரேக் அவுட் பண்ணுச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடச்சா இதை வச்சு நல்லா ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.